இங்கே பாருங்க, என் பின்னாடி எவ்வளோ பேர் நிற்கிறான்னு பாருங்க. இவங்க எல்லாருமே ஓட் போட நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல எலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் ஓட் போட்டாங்க. இன்னும் நிறைய பேர் ஓட் போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் ஓட் போட்டுருக்காங்க. போலிங்கோட ரஷ் வந்து நிறையா இருக்கு. இந்த வாட்டி நம்ம ஸ்கூல்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. அதனால எல்லாருமே ரொம்ப கியூரியஸா இருக்கும் ஓட் போட. ஃபர்ஸ்ட் டைம் ஈவிஎம் மிஷின்ல ஓட் போடுறீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். என்னோட மேம் இதை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஓட் போட வெயிட் பண்றேன். ஓட் பண்ணிட்டு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இவிஎம் மிஷின்ல ஓட் போட்டிருக்கீங்க, நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்க. நம்ம ஸ்கூல்ல தான் முதல் மாதிரி வந்துருக்கு இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இதை நாங்கள் ஓட் பண்ணும்போது நல்லா கியூரியஸாக இருந்தோம், வெறும் ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல எவ்வளோ பேர் கியூரியஸாக ஓட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஓட் பண்ணிட்டாங்க, இன்னும் நிறைய பேர் ஓட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதோட ப்ராசஸை பார்க்க போகிறோம். கிளாஸில் 5 இன்ட்ரெஸ்டான நாமினிஸ் எடுத்து செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேம்பெயின் பண்ணாங்க. இப்போ நீங்கள் எனக்கு ஓட் பண்ணீங்கன்னா நான் இதெல்லாம் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு நிறையா சொன்னாங்க. அது மூலயமா நாங்களுக்கு எங்களோட பெஸ்ட் லீடர்ஸை செலக்ட் பண்ணோம். இப்போ நம்ம எலெக்ஷனோட ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பூத் ஸ்லிப் கொடுத்துருவாங்க வித் தேர் அவங்களோட பேர். அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சரோட சைனோட கொடுத்துருவாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்டை போய் கொடுப்பாங்க. எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஃபிங்கரில் இங்க் அப்ளை பண்ணுவாங்க. இங்க் எதுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க வந்து ரெண்டு வாட்டி ஓட் போடக்கூடாது, அதுக்காக இங்க் அப்ளை பண்ணுறாங்க. இவங்க இப்போ ஓட் போட போகிறாங்க. இவிஎம் மிஷினில் 5 நாமினிஸ் நேம் இருக்கும். அதில் அவங்க இப்போ பிடிச்ச நாமினிஸை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதில் ப்ரெஸ் பண்ணும்போது ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பீப் சவுண்ட் வரும். அதுவும் அவங்க 5 நாமினிஸ்லும் அவங்களுக்கு யாரையும் செலக்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நோட்டான்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அவங்க அதில் கிளிக் பண்ணால் ஒரு பீப் சவுண்ட் வரும். அங்கே பீப் சவுண்ட் வந்தோன்னா அவங்க யார் ஓட் கேஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து கம்ப்யூட்டரில் அப்படியே வந்துடும். இதுதான் நம்ம ஸ்கூலோட ஸ்பெஷல் இவிஎம் மிஷின். இங்கே வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்கூலில் தான் இவிஎம் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நாமினிஸ் நேம்லாம் இருக்குது, ப்ளஸ் நோட்டான ஒரு கேட்டகரியும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச நாமினிஸை ஓட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு யாருமே விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம நோட்டாக்கு ஓட் போடலாம். இப்போ நான் என்னோடய ஓட் கேஸ்ட் பண்ண போகிறேன். நான் யாருக்கு போடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, அதில் நான் நோட்டாக்கே போட போகிறேன். தமிழ்நாட்டிலே முதல் முறையாக நம்ம ஸ்கூலில் தான் இவிஎம் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை தெரிஞ்ச நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே நம்ம ஸ்கூலில் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க. அதனால் தமிழ்நாட்டில் லீடிங்கான நியூஸ் சேனல்ஸில் நம்ம ஸ்கூல் எலெக்ஷனை பற்றி ஹாட் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. எலெக்ஷன் பற்றி பார்த்தாச்சு, நானும் ஓட் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் இவிஎம் மிஷின். ஃபஸ்ட் டைம் எங்கள் ஸ்கூலில் இவிஎம் மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா நிறைய அப்டேட்ஸ், இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய அப்டேட்ஸாக இருக்குது. ஸோ நாங்களுக்கு எப்படி ஓட் போடணும் அப்படின்னு இப்போயே தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் டு அவர் பிரின்சிபல் ஃபாதர். ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஸ்டடி இன் தி ஸ்கூல். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த இவிஎம் மை ஓட் மை வாய்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் குழந்தைங்க ரொம்ப அழகாக எலெக்ஷன் ப்ராசஸையும் எப்படி ஓட் பண்ணணும், எப்படி அவங்க லீடரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. எங்கள் ஸ்கூல் எப்போவுமே குழந்தைங்களை வந்து எந்த அளவுக்கு அப்டேட்டடாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அப்டேட்டடாக வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இவிஎம் மிஷின் சொல்லலாம். இது வந்து குழந்தைங்க 18 இயர்ஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் நாங்கள் இப்போவே தெரிய வச்சுருக்கோம். எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி கேம்பெயின் பண்ணணும், கேம்பெயின் பண்ணுறவங்கள எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாங்கள் டீச் பண்ணியிருக்கோம். So we are very proud and we are very happy that we are taking our children in a right path.